இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது இந்த கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற அந்த அனுபவம் தான். உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் மறைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய தேவனை தரிசிக்க ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த உன்னதமானவருடைய மறைவிலே வந்து தங்கிவிடுங்கள். அங்கேதான் பாதுகாப்பு, அங்கே ஆசீர்வாதம், அங்கே வெளிப்பாடு, ஆண்டவர் கொடுக்க பெரிய 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 நன்மைகள் அங்கேதான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. My dear friend, God wants to give you his divine revelation. One revelation from God can change your entire being, can change your entire family, can change your entire life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏதேன் துதி ஊழியத்தின் சார்பிலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்மைகளையும் கர்த்தர் தருவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள், தொலைபேசியின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 91 சங்கீதம் முதலாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னதமானவரின் மறைவு என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே மறைந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்று ஒன்று உண்டு. சில நாட்களிலே ஆண்டவர் மறைந்து கொள் என்று சொல்வார். ஆச்சரியமா இருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, இதெல்லாம் காரியமா மறைவு என்பது ஒன்று உண்டா என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சில நாட்களிலே மறைந்து கொள் என்று சொல்லுகிறார். ஆபத்தை கண்டு மறைகிறவன் தான் விவேகி என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைந்து கொள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பல நேரங்களில் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, மறைந்து கொள், மறைந்து கொள். அந்த மறைவு எப்படிப்பட்டதான் வேதம் சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவு. இந்த உலகத்திலே மறைந்து கொள்வது எதற்காக மறைந்து கொள்ளுகிறார்கள்? ஆபத்து வரும்போது மறைந்து கொள்வார்கள், அல்லது வெட்கம் வரும்பொழுது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி மறைந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3:8 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதாமும் ஏவாளும் மறைந்து கொண்டார்கள். ஏன் அவர்கள் மறைந்து கொண்டார்கள்? பாவம் செய்ததினாலே ஒரு வெட்கம் உண்டானது, அதனாலே அவர்கள் மறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல விதமான மறைவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற மறைவு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிற மறைவு, உன்னதமானவரின் மறைவு. இன்றைக்கு உங்களை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உன்னதமானவரின் மறைவு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஒன்றா இருக்கிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பொல்லாத உலகமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கிற இந்த உலகம் அநேக பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாங்கினால் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆண்டவருடைய மறைவிலே மறைந்து கொள்வது. கர்த்தருடைய மறைவிலே வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 எப்படியாக சொல்லுகிறது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது தெளிவாக, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதாம். ஆனால் இன்னைக்கு அநேகர் செய்கிறது என்ன? அவர்கள் செய்கிறார்கள், நாங்கள் அவர்களை போல மாறிடுவேன். நான் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை போல மாறுவேன். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதே, மறைந்து கொள், ஆண்டவருடைய சமூகத்திலே மறைந்து கொள், உன்னதமானவருடைய மறைவு. அநேகர் யோசிக்கிறீர்கள், இப்படிப்பட்ட மறைவு எனக்கு என்ன செய்யும்? அந்த இந்த மறைவு எனக்கு என்ன செய்யும் என்று சொல்லி, அதில் ஆசீர்வாதம் உண்டா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த நாளிலே இந்த மறைவின் ஆசீர்வாதங்களை உங்களுக்காக சுருக்கமாய் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மோசேயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33:21 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கன்மலையின் வெடிப்பிலே மோசேயை வைத்து அங்கே அவனை மறைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கலாம். அந்த ஒரு மறைவிலே வந்த ஆசீர்வாதம் என்ன, நடந்த என்ன காரியம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே மோசே கன்மலையின் உச்சியிலே, அங்கு கன்மலையின் வெடிப்பிலே வைக்கப்பட்டு அவன் மறைக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையை காண்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். கன்மலையின் உச்சியிலே அங்கே அவன் ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாக ஆசைப்படுகிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது என்று தெரியவில்லை. பிரியமானவர், ஒரு பழைய பாட்டு இப்படியாக சொல்லுகிற கீர்த்தனை பாட்டு ஒன்று சொல்லுகிறது, உம்மை எனக்கு காட்டையா, காட்டாமல் சும்மா ஒளித்தென்ன விளையாட்டையா என்று சொல்லி ஆண்டவருடைய பக்தர்கள், பழைய பக்தர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். உண்மையான பக்தர்கள், உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை தரிசிக்க வேண்டும். அவன் கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு அப்படியாக ஒரு ஆசை இருந்தது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும் அப்பா, நான் உம்மை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். நடந்தது என்ன? ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு வழி ஏற்படுத்துகிறார். அந்த வழி எங்கே? கண்மலையின் வெடிப்பிலே கரத்தால் மூடும் பொழுது அந்த மறைவு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது இந்த கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற அந்த அனுபவம் தான். உன்னதமானவருடைய மறைவில் நீங்கள் மறைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய தேவனை தரிசிக்க ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், இயேசுவை கண்ட கண்கள் வேற எதையும் காண முடியாது, வேற எந்த அசுத்தத்தையும் பார்க்க முடியாது, வேற எந்த தீங்கையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, மோசேக்கு ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை கர்த்தர் கட்டளையிட்டார். Divine revelation is in the cleft, is in the cleft of the rocks. My dear friend, God wants to give you his divine revelation. One revelation from God can change your entire being, can change your entire family, can change your entire life. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும். இன்றைக்கு மோசே அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து ஆண்டவரை தரிசித்தான், ஒரு வெளிப்பாட்டை கண்டு கொண்டான். கர்த்தருடைய பிள் ளைகளே, நீங்களும் ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா, ஆண்டவரே ஒரு வெளிப்பாட்டை தாரும் ஐயா, எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. வெளிப்பாட்டை கொடுக்கும் தேவன் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஒன் ரெவலேஷன், உண்மையை சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில வேற எந்த ரகசியம் வேண்டாம். ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு வந்தால் போதும், ஆண்டவர் யார் என்று அறிந்து கொண்டால் போதும், வாழ்க்கையின் பல பிரச்சனைகள் மாறிவிடும். கேளுங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற போல இன்றைக்கு மோசே ஆண்டவருடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்து ஆண்டவரை தரிசித்தான். கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மை தரிசிக்க வேண்டும் ஐயா, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை குறித்ததான ஒரு வெளிப்பாடு எனக்கு உண்டாக வேண்டும். கேளுங்க பிரியமானவர்ல, ஆண்டவர் இடத்துல கேளுங்க, நிச்சயமாக ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். உன்னதமானவருடைய மறைவு உங்களுக்கு பாதுகாப்பு, உன்னதமானவருடைய மறைவு வெளிப்பாட்டின் ஆசீர்வாதம் உண்டாகும். ஊழியக்காரரே, இந்த வெளிப்பாடு உங்கள் ஊழியத்தையே மாற்றிவிடும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை பெரிய பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது இந்த வெளிப்பாடு தான். ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, ஒரு மனுஷனை இப்படி மறைந்து கொண்டிருந்த இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம், எலியாவை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 முதலாம் வசனம் முதல் 5 வசனம் வரை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். ஆனால் திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த எலியா ஆனவன் அங்கே கேரி தாற்றங்கண்டையில கொண்டு போய் ஆண்டவர் அவனை மறைத்தார், அவனை மறைந்திருக்கும்படி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகளை சில வேளைகளிலே கர்த்தர் மறைந்திருக்க சொல்லுகிறார். அங்கே ஆகாப் ராஜா இருக்கிறான், அவன் ஒரு பொல்லாத மனிதன். அங்கே தீர்க்க தரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை கொலை செய்யும்படி அவன் உத்தரவு போட்டிருக்கிறான். எலியாவை விசேஷமாக கொலை செய்ய வேண்டும் என்று ஆகாப் துடித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வேளையில ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, மறைந்து கொள், கேரி தாற்றங்கண்டையில கொண்டு போய் மறைந்து கொள், அங்கே காகங்கள் அவனை போஷித்தது என்று சொல்லி, ஆண்டவர் காகங்களை அனுப்பி அவனை போஷித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் நினைக்கிறேன், 3.5 ஆண்டுகள் அவன் ஆற்றங்கரையில உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வசனத்தை தியானித்திருப்பான், அவன் ஜபித்திருப்பான், மற்ற எந்த ஊழியத்தை அவன் செய்யவில்லை. சில நாட்களிலே ஆண்டவர் நம்மை அமைதியா இருக்க சொல்லுவார். சில நாட்களிலே மகனே, என் மகளே, நீ அமைதியாக இருந்தால் போதும், இந்த நாட்களிலே நீ வேலை செய்ய வேண்டாம், நீ அமைதியாக இருந்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். உடனே அநேகர் நினைக்கிறார்கள், நான் இன்றிலிருந்து வேலையை விட்டு நின்று விடுகிறேன் என்று. அப்படி அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய காரியத்திலே சில நேரங்களில் அவர் அமர்ந்திருக்க சொல்லுவார். வேகமாக ஓட வேண்டாம் என்று சொல்லி சிலர் சொல்லுவார், சில நேரங்களில் சொல்லுவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நேரங்களிலே காத்திருப்பது நல்லது, அமைதியா இருப்பது நல்லது, மறைந்திருப்பது நல்லது. ஏசாயா 40:31 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை உயர எழுப்பதான்
காத்திருக்க சொல்லுகிறார், ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார். அந்த எலியாவை அங்கேயே இருக்க சொல்லுகிறார். கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்திற்கு முன்பாக எலியா மறைந்திருக்கிறது அவசியமாயிருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம் நேரிடுகிறது, ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பாக உங்களை மறைந்திருக்க சொல்வார், காத்திருக்க சொல்வார், பலனடைய நேரம் எடுக்க சொல்வார். மிக முக்கியமான காலங்கள் அல்லது பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுமானால் அந்த நாட்களிலே உங்களை அமர்ந்திருக்க சொல்வார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா! ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சவால், அங்கே 1 Kings 18 நீங்கள் வாசித்து பார்த்தார், எலியாவின் மிகப்பெரிய சவால் அந்த இடத்திலே கர்மேல் பர்வதத்திலே நடந்ததை நாம் பார்க்க முடியும். அங்கே 850 தீர்க்கதரிசிகள், பாகால் அஸ்தரோத்து தீர்க்கதரிசிகள் அங்கே உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி எதிர்த்து நின்று ஜெயம் பெறுகிறான். எப்படி இவன் ஆண்டவருடைய மறைவிலே காத்திருந்தான்! கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையுடைய பெரிய சவால்கள் மத்தியிலே காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து புரிந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் பிரசன்னத்தில் காத்திருங்கள். உங்களுக்காக ஒரு ஜெயம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். உன்னதமானவருடைய மறைவுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உன்னதமானவருடைய மறைவுதான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பிரியமானவர்களே, இந்த பாதுகாப்பை கொடுப்பதும் இந்த உன்னதமானவருடைய மறைவுதான். ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படியாக சொன்னார், ஆடுகள் இந்த நேர ஆடுகள் என்று சொன்னாலும் சரி, மான்கள் என்று சொன்னாலும் சரி, இவைகள் காடுகளிலே மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளை காணும்போது அல்லது சிங்கங்கள் கரடிகளை காணும்போது இந்த மான்கள் ஆடுகள் என்ன செய்யுமாம், ஓடி போய் அருகாமையில் இருக்கிற நீர் ஓடைகள் அல்லது தண்ணீர்கள், மெதுவாக பாய்கிற தண்ணீர்கள் அண்டையில போய் அது உள்ளாக இறங்கி விடுமாம். ஏன் அப்படி இறங்கிவிடும்? அந்த தண்ணீர்களுக்குள்ளாக போய் இறங்கிவிட்டால் அதன் வாசனை அற்று போகும். அந்த தண்ணீர்கள் என்ன செய்யுமாம், அந்த மானுடைய வாசனையை அல்லது அந்த ஆடனுடைய வாசனையை அற்று போக பண்ணும். அந்த வாசனை அற்று போனால் சிங்கமோ கரடியோ இதை மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, சங்கீதம் 40 என்ன சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஏன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது? ஆபத்து வருகிறது, ஒரு பெரிய சவால் இருக்கிறது, ஆகவே அது ஓடி மறைந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாசனையை நான் எப்படியாவது போக்க வேண்டும் என்று சொல்லி நீரோடைகள் அண்டையில் ஓடுகிறதாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆபத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா, பெரிய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறீர்களா, உங்க வீட்டில் காணக்கூடாத அளவுக்கு பெரிய பிரச்சனை கண்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிரசனம் உங்களுக்கு நேராக, இந்த உங்க வீட்டுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக ஓடி விடுங்கள். அந்த உன்னதமானவருடைய மறைவிலே வந்து தங்கி விடுங்கள். அங்கேதான் பாதுகாப்பு, அங்கே ஆசீர்வாதம், அங்கே வெளிப்பாடு, ஆண்டவர் கொடுக்க பெரிய 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 நன்மைகள் அங்கேதான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பிரியமானவர்களே, வேற இடத்துல இல்ல, உன்னதமானவருடைய மறைவிலே எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்கள். ஆண்டவர் பிரசன்னத்தில் நீங்கள் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் காத்திருங்கள். அவர் எழும்ப சொல்லும் போது எழும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள் வந்துவிடும்படியாக உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. ஆண்டவரே, ஆபத்தை கண்டு மறைகிறவன் தான் விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி ஆபத்து காலங்கள், அருவல சவால்கள் நிறைந்த காலங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் மறைந்திருக்கிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. அங்கே இவர்களை தேடி போகிறேன், அவர்களை தேடி போகிறேன் என்பது இல்லாமல் தேவ சமூகத்திற்கு ஓடி ஆண்டவரே உடைய பிரசன்னத்தில் நான் மறைந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை கட்டளையிடும். இன்றைக்கு ஒரு ஜப ஜீவியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, தனியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஓடி வந்து விழுந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை கட்டளையிடும். அப்பா,
அன்றைக்கு மோசே கண்மலையின் வெடிப்பிலே வைத்து உடைய கரத்தால் மூடி ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு உடைய ஜனங்களை கண்மலையின் வெடிப்பிலே வைத்து ஆசீர்வதியும் உடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு கண்ணீரோடு ஆண்டவரே என் வாழ்க்கை மாறாதா, என் குடும்பத்தின் சூழ்நிலை மாறாதா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு உம்மை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இந்த நிமிடமே அந்த குடும்பத்திற்குள்ள உடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அதிசயம் செய்யும், பெரிய காரியங்களை நடப்பியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதமானவருடைய மறைவு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்.